శివాన్ వెంకటనాచార్య కవితాకి కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాశుది యస్య వాకృతి పర్యంత యతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహ ప్రతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. హంస సందేశத்துல முதல் ஆஸ்வாசத்துல ராமர் ஹம்சத்தை சீதா பிராட்டி இருக்கிற இடத்துல தூது போக அனுப்புகிறார். அந்த கதியில இப்போ திருவேங்கடமலையில பெருமாளுக்கு முடிந்த வரைக்கும் கைங்கரியத்தை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வரச்சு இந்த சொர்ணமுகி நதி இருக்கும். மழை காலம் முடிஞ்ச பிற்பாடு அந்த சொர்ணமுகி நதியில இருந்துருக்கிற அங்கங்க இருக்கிற திட்டுத்திட்டா இருக்கிற மணல் பிராந்தங்கள்ல கொஞ்சம் விசிராந்தி பண்ணிட்டு நீ கிளம்பணும்னு ராமர் ஹம்சத்திட்ட சொன்னார். அது விஷயம் வரைக்கும் நாம இது வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறமா இன்றைய தினத்துல சொல்லக்கூடிய 24வது ஸ்லோகத்தினுடைய அனுபவத்தை பார்ப்போம். நிர்விஷ்யைனாம் நிபுத மனபிவ்யக்த மஞ்சு பிரணாத மந்தாபூத புலின பவனை வஞ்சுளா மோதகர்பை அவ்யாதங்கா தபதி பதவீம் சம்ஸ்ரயான்யைரலங்க்ஷாம் வந்தீ குர்யுஸ்தடவசதயஹ மா பவந்தம் கிராதாஹ. இந்த சொர்ணமுகி நதியில ஒரு அனுபவம் ஏற்படுறது. இங்க சொல்லச்சு காந்த புராணத்துல சொர்ணமுகி நதியினுடைய விசேஷத்தை பத்தி சொல்லிருக்கு. யதீய சௌகதா வாச விஸ்ராந்தா மானசம் பரஹா நஸ்மரந்தி நிஜாவாசம் மராள விஹகோத்தமாக என்பதாக. இந்த சொர்ணமுகி நதியில அந்த ஒரு திட்டுத்திட்டா இருக்கக்கூடிய மணல் பிராந்தத்துல எந்த ஒரு பட்சிகள்லாம் விசிராந்தி எடுத்துக்கிறதோ அதுக்கப்புறமா நஸ்மரந்தி நிஜாவாசம் அதுகள் தங்களுடைய வீட்டையே மறந்து போயிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்கு இடம் இருக்கிற இடம் என்ன, அந்த இடத்துக்கு போகணுன்றதையே மறந்து போயிடுறது. அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த சொர்ணமுகியினுடைய மணல் திட்டுகள் என்று சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல இருந்துட்டு எதனா அங்கே சௌக்ஷமா இருக்குன்னு இருந்துட போறேன், கொஞ்ச காலம் மாத்திரம் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடணுன்றத ராமர் சொல்றார். நிர்விஷ்யைனாம் நிபுத மனபிவ்யக்த மஞ்சு பிரணாத மந்தாதூத புலின பவனை வஞ்சுளா மோதகர்பை அவ்யாசங்கா சபதி பதவீம் சம்ஸ்ரயான்யைரலங்க்யஹ வந்தீ குர்யுஸ்தடவசதயோ மா பவந்தம் கிராதாஹ. ஹம்சத்தினுடைய துவனி காதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு இருக்கும். இப்போ சொர்ணமுகியினுடைய மணல் திட்டுல ஹம்சம் இருந்ததுன்னாக்க அது ரொம்ப சௌக்ஷமான ஒரு பிரதேசம். பட்சிகளுக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்பட்டதுன்னாக்க சப்திக்கும். அப்போ ஹம்சமும் சப்திக்க ஆரம்பிக்கலாம். பக்கத்திலேயே ஜலம் போயிட்டு இருக்கு. அந்த சொர்ணமுகியில வரைச்சு அந்த ஜலத்தோட
அந்த நதியினுடைய சப்தமும் ரொம்ப ரொம்ப ஒரு மதுரமாக காதுக்கு இனிமையாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த ஒரு சன்னிவேசத்துல நீ கணக்கு இது ஒரு பெரிய துவனிய உண்டாக்கிண்டு சந்தோஷமா அங்கே இருந்துட்டேனாக்க என்ன ஆகும்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றேனா. அனபிவியக்த மஞ்சு பிரணாதா என்பதாக சொல்ற. அனபிவியக்த மஞ்சு பிரணாதான்னு சொல்லச்சே பிரணாதா நாதகா மரணம் வந்து பிரணாதான்னாக்க அபிதோ வியக்தி அபிவியக்தி எங்கேயோ தூர இருந்தா கூட கேட்கக்கூடியதாக இருக்கிறது இருக்க அதுக்கு வெளிப்பாடு அதுதான் சொல்றது. அந்த மாதிரி இல்லாததாக இருக்கக்கூடிய ஒரு சப்தத்தோட நீ இருக்கணும்னு அர்த்தம். இது சப்தத்துல வரைச்சு ரொம்ப தூரத்துல நல்ல கம்பீரமா குரலோட இருந்தாதானே விசேஷமா இருக்கும். அந்த கம்பீரமான குரல் இல்லைன்னாக்க என்ன பண்றது என்ன கேட்டோம்னா அங்க பிரணாதம்ன்ற சப்தத்துக்கு ரொம்ப உயர்ந்த குரல்ல தானே அர்த்தம்னு சொன்ன அப்படி அர்த்தம் இல்ல. பிரணாதம்னா இந்த சப்தங்கள்லயே சம்ஸ்லேஷத்துக்கு விஸ்லேஷத்தெல்லாம் தெரியப்படுத்துறதாக இருந்திருக்கிற பட்சிகளுடைய சப்தங்கள் உண்டு. கீசு கீசெந்தெங்கும் ஆனைச்சா தன் கலந்து பேசன பேச்சரவன் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேத்து வாசனருங்குழலாட்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரரவன் கேட்டிலையோ. இதெல்லாம் அண்டாள் நாச்சியார் கோபிமார்களை எழுப்புவதற்காக சொல்லும் பாசுரங்கள். கீசு கீசென்னெங்கும் ஆனைச்சா தன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலையோ. பட்சிகளுடைய சப்தத்திலேயே வித்தியாசங்கள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஆனைச்சா தன் கலந்து பேசின பேச்சரவம்னு சொல்றது இங்க பட்சிகள்லாம் அதாவது இடத்துல மரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, வாசஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கச்சே ஆண் பட்சி பெண் பட்சி எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திக்குல போய் இறைய தேடிட்டு போக போறது உதயமானாக்க. அதனுடைய குஞ்சுகள்லாம் அந்த கூட்டிலேயே இருக்கும். இந்த ஆனைச்சா தன்ற பட்சி ஆண் பட்சியும் பெண் பட்சியுமா சேர்ந்து கலந்து பேசின பேச்சுறவன்னு இது ரெண்டுமா பேசுற ஒரு பேச்சு என்னன்னு கேட்ட, நான் இந்த பக்கம் போறேன், இந்த குழந்தைகளுக்கு நீ நடுவுல வந்து நீ ஆகாரம் கொடுத்துட்டு போ, நான் இந்த மணிக்கு நான் இதை வந்து ஆகாரம் நான் பாத்துக்கிறேன், என்ன ஒவ்வொன்றும் எந்தெந்த சமயத்துல வந்து எப்படி எப்படி ஆகாரம் கொடுக்கணும் அந்த குஞ்சுகளுக்குன்ற வார்த்தையை ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்கிறதா. அந்த சப்தத்தினுடைய வித்தியாசம் இருக்கு, சப்தங்கள்ல வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி ஹம்சத்தினுடைய துவனியிலேயே கூட பிரிய துவனி தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு சந்தோஷத்தோட இருக்கச்சே வரக்கூடிய துவனி வேற, வேற சமயத்துல வரக்கூடிய துவனி வேற. அந்த மாதிரி இந்த இடத்துல வரக்கூடியது பிரணாதம்னு சொல்றது, பிரகர்ஷேன நாதம்னு சொல்றது, அனுராகஜகா அனுராகத்தோட ஒரு பிரீத்தியோட உண்டாகக்கூடிய ஒரு நாதம் இருக்க அதுதான் பிரணாதம்னு சொல்றது. அபிவியக்த மஞ்சு பிரணாதகா இந்த சொர்ணமுகி நதியினுடைய சப்தத்தோட கூட சப்தமாக ஹம்சமும் சந்தோஷத்தோட சப்திக்கிறது. ஆனா அதனுடைய வெளிப்பாடு இல்லாதபடி இருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு பேரொலி எழுக்காததாக இருக்கணும்னு அர்த்தம். நிபிருதம் ஏனாம் நிர்திசன்னு ரொம்ப அசைவில்லாமல் இந்த இடத்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட அனுபவிச்சுட்டோம்னு சொல்ற. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்ன, மந்தாதூதா புளின பவனை வஞ்சுளா மோதகர்பை
இந்த நதியை அனுபவிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பணும். அந்த மணல் திட்டிலேருந்து மந்த மாறுத்தங்கள்லாம் மலை மாறுத்தங்கள்லாம் வீசுறது, அதில் அங்கே வஞ்சி கொடிகள்லாம் திகழ்கின்றன. அந்த வஞ்சி கொடிகள்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு கந்தத்தோட அந்த வாசனையோட வரக்கூடிய அந்த காற்றுனால நம்மளுடைய களைப்பு மொத்தத்தையும் உன்னுடைய களைப்பு மொத்தம் போக்கிண்டு அங்கேருந்து சீக்கிரமா கிளம்பி போகணும்னு அர்த்தம். அதுக்கு மந்தாதூதா புலின பவனைகி மஞ்சுளா மோதகர்பைகி அவ்யாசங்கா சபதி பதவி. அவ்யாசங்கா இந்த இடமே சௌக்கியமா இருக்கு, இங்கேயே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு நினைக்காதபடி உடனே சபதி பதவி, உடனே அந்த இடத்துல நாம போயிடுறது. இந்த மீதி பட்சிகளோ மனுஷாலோ யாரும் பார்க்கறதுக்கு முன்ன நீ அங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லி சொல்ற. சம்சயான்யர் அலங்கா என்பதாக சொல்ற, எந்த பிராணிகளாலையும் கடக்க முடியாதபடி எந்த பிராணிகளும் உங்ககிட்ட வராதபடியான ஒரு ஆகாசத்துல ஒரு ஸ்தானத்துக்கு ஹம்சம் போற ஸ்தானம்னு ஒரு வழி ஒன்னு இருக்கு, அந்த வழியில போக வேண்டியதுன்னு சொல்லி சொல்ற. இங்க ஆகாசத்துல பட்சிகள்லாம் போற மார்க்கங்களை பலவிதமாக சொல்லியிருக்கேன். இதுல முதல்ல கீழே தாழக்க பறக்கிறதெல்லாம் ஆத்திய பந்தாக குலிங்கானாம் ஏஜான்யே தானிய ஜீவினகான்னு, குலிங்க பட்சி மற்றும் தானிய ஜீவினகா தானியத்தை கொண்டு ஜீவிக்கிற பட்சிகள், அந்த பட்சிகள்லாம் அதை சொல்றது. இந்த மாதிரி இதனால தாழ போறது அது முதல் ரூட்டு, கிட்டக்க போறது. த்விதியோ பலிபோஜானாம் ஏத விருட்ச பலாசினகா, மரத்துல இருக்கிற பழங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய பட்சிகள்லாம் அதுக்கு மேல பறக்கிறதாம். இது சில இரண்டாவது பட்சி. பாசா திருதீயம் கச்சந்தி கிரௌஞ்சாஷ்ட குரரை சக, கிரௌஞ்ச பட்சி குரர பட்சம்லாம் இன்னும் மேல மேல பறக்குமா. அதுக்கப்புறமா சேனகா சதுர்த்தம் கச்சந்தி கிருத்தா கச்சந்தி பஞ்சமம், சேன பட்சின்றது ஒரு பட்சி, அந்த பட்சி நாலாவது நிலையில பறக்கும். அதுக்கும் மேல கழுகு பறக்கும். கழுகு ரொம்ப உசர உசர பறக்கும், அந்த உயர பறந்தா கூட அந்த கண்ணுக்கு கண்ணுல ரொம்ப ரொம்ப பார்வை ரொம்ப அதிகமா, கழுகு பார்வைன்னு சொல்றது தீக்ஷண்யம் அதிகமா அந்த கழுகுக்கு. அந்த கண்ணை கொண்டு அப்படியே கீழே பார்த்ததுனாக்க அந்த இடத்துல என்ன ஆகும்னாக்க அந்த கீழே கோழி குஞ்சு இருக்கும், அது தூரம் இருக்கிற கோழி குஞ்செல்லாம் தனித்தனியா தனித்தனியா இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும். மேல போற கழுகுக்கு இந்த கோழி குஞ்சு தனியா சஞ்சாரம் பண்றது தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே தபால்னு கீழே இறங்கிடும், இறங்கி அந்த கோழி குஞ்ச லபக்குன்னு பிடிச்சும் போயிடும். இந்த கழுகு வரத பார்த்த உடனே தாய் கோழி என்ன பண்ணும்னா தன்னுடைய ரெக்கையால கோழி குஞ்சம் மூடின்றோம். கோழி ஆத்தால் அவ்வளவு பெரிய பட்சியை அத்தால தூக்க முடியாது, குஞ்சம் இருக்கிறத தான் பட்சியை தூக்க போகும். இது கழுகினுடைய பார்வைன்னு சொல்லி சொல்றது. இது நாலாவது கழுகினுடையது. அஞ்சாவது என்னன்னாக்க பலவீர் யோபபன்னானாம் ரூப யோபனசாலினாம் ஷட்டஸ்து பந்தா ஹம்சானாம் வைனதேய கதி பரா. கழுகு சேனபட்சம் நாலாவதா போறது, கழுகு அதுக்கு மேல அஞ்சாவதா போறது, ஆறாவது ஹம்சபட்ச ஹம்சம் போறது, அதுக்கும் மேல கருத்மான் போறேனா. இப்படி உன்னுடைய பந்தா ஹம்சத்தினுடைய வழியாக இருந்திருக்கிற அஞ்சாவது மார்க்கத்துல நீ போகணும் என்ன சொல்ற. அவ்யாசங்க சபதி பதவீம் சம்சிரயான்யைரலங்கியாம், அந்நேகி அலங்கியாம் வேற ஒருவராலையும் தாண்ட முடியாததாக இருந்திருக்கிற உன்னுடைய ஸ்தானத்துல போய் அவ்வளவு ஒசர்ற நீ பறக்கணும்னு சொல்றேர். அவ வந்தி குரியோ தடவசதையா மா பவந்தம் கிராதா. ஹம்சத்தை பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
அம்சத்தை வலையில அடைச்சு அங்கங்க இருக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவா. வெள்ள வெளையில்னு அம்சம் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கு, அம்ச துவனி அதனுடைய குரலும் ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும். இது ரெண்டு அம்சத்திலையும் அந்த குரல் இது பார்க்கறதுக்கு அழகு, அம்ச கதி அது நடக்கிற அழகு, இப்படி ஒவ்வொரு அம்சத்திலையும் ஹம்சத்துக்கு விசேஷம். இந்த ஹம்சத்தை பார்த்த உடனே நம்ம ஊர்ல நம்ம பிராந்தத்துல ஹம்சம் இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே அந்த வலையில போட்டு ஒரு இடத்துக்குள்ள இருக்கும்படியாக, ஒரு தோட்டத்திலேயே இருக்கும்படியா, தோட்டத்தை விட்டு தாண்ட முடியாதபடி சிறைச்சாலை மாதிரி அடைச்சு விடுவாத்த. அந்த மாதிரி ஒன்னு அடைச்சிட்டாலுன்னா என்ன பண்றது, அதுக்காக தான் நான் சொல்றேன். நானு நீ ரொம்ப ரொம்ப உயர உயர பிறந்த எனக்க இவ கண்ணுக்கெல்லாம் தெரியவும் மாட்டேன், அப்படி தெரிஞ்சாலும் அங்க இருக்கிற வேடுவர்களாலேயோ இல்ல வேற யாராலையும் ஒன்ன சிறைப்படுத்த முடியாது, ஆகையால நீ உயர்ற பறக்கணும்னு இந்த இடத்துல தெரிவிக்கிற. பந்தி கொரியோ தடவதையா மா பவந்தம் கிராதாக, பவந்தம் கிராதாக மா பந்தி கொரியுகு, நீ உன்னை வந்து ஜெயில அடைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது, அவளை எல்லாம் தாண்டி நீ போகணும்னு சொன்னார். என்னத்துக்காக இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, அடுத்தது ஒரு விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் வரப்போறது, அந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற எம்பெருமான அனுபவிக்கணும், அதுக்காக நான் சொல்றேன்னு சொல்ற. துண்டீராக்கியம் ததனுமஹிதம் மண்டலம் வேட்சமாணா க்ஷேத்ரம் யாயாஹ க்ஷபித துரிதம் தத்ர சத்யம் வ்ரதாக்யம் பத்யௌ ரோஷாதே சலில வபுஷஹ யத்ர வாக்தேவதாயாஹ சேதுர்ஜஜ்ஞே சகல ஜகதாம் ஏக சேதுஹ சதேவஹ. எதுக்கு தெரியுமா, வழியில காலத்தெல்லாம் போக்காத சீக்கிரமா கிளம்புன்னு நான் சொன்ன தெரியுமாண்ணா, இந்த துண்டீர மண்டலம்னு ஒரு பிரதேசம் இருக்கு, அதுல சத்யவிரத க்ஷேத்திரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்துல நீ போகணும், அந்த இடத்துல போய் எம்பெருமானை சேவிக்கணும், அவருக்கு கைங்கரியெல்லாம் பண்ணணும்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக துண்டீர மண்டலத்தை பத்தி சொல்றதுக்காக இப்போ ஆரம்பிக்கிற. இதுலேருந்து 10-12 ஸ்லோகங்களுக்கு மேல இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தை பத்தி விசேஷமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அது எல்லாத்தையும் நாம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அனுபவிக்கிறோம். நாம் ததனு இதுக்கப்புறமான அர்த்தம் அது. திருவேங்கடமலை எவ்வளவு விசேஷமானதோ அதே மாதிரி ஹஸ்திகிரியும் விசேஷமானது. திருவேங்கடத்துல எழுந்துள்ள இருக்கிற சீனிவாசனுக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி இந்த ஹஸ்திகிரியில எழுந்துள்ள இருக்கிற தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதும் பெரிய புருஷார்த்தத்தை சாதிக்கக்கூடியது, சமஸ்த புருஷார்த்தங்களையும் சாதிக்கக்கூடியது. அந்த தேவப்பெருமாள் அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதராக எழுந்துள்ள இருந்துருக்க அந்த துண்டீர மண்டலத்தை ஸ்தோத்திரம் பண்றேன். இதுக்காக காலஹரணம் ஆக்கக்கூடாது, இது முக்கியமாக ஒரு சீக்கிரமாக கிளம்பி வரணும்ன்றதுனால சொல்ற. ததனூன்னு சொல்ற, அலங்கிய பதவி சம்சயனானந்தரம், இது ரொம்ப மேல 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 போயிட்ட பிற்பாடு எப்படி வருது, எங்க வருதுன்னு கேட்டோம்னா, எங்கேயா ஒரு இடத்துல இறங்கணும் இல்லையோ, அது எங்க வரணும்னா தூரேந்து பார்த்தோம்னா துண்டீர மண்டலம்னு ஒரு இடம் இருக்கு, அது பார்த்தோம்னா தெரியும். சுவர்ணமுகன பிராதேசத்திலேருந்து இந்த ரொம்ப ரொம்ப கொண்டாடப்பட்டதாக இருந்துருக்கிறேன். இந்த துண்டீர மண்டலம்னு சொல்லுக்கு இது தொண்டநாடுன்னு தமிழிடம் சொல்லுவா, தொண்ட மண்டலம்னு சொல்லுவா, அந்த இடத்துக்கு வரணும் என்பதாக சொல்ற. துண்டீராட்சம் ததனுமஹிதம் மண்டலம் வீக்ஷமாண, மண்டலம் அப்படின்னா தேசத்துக்கு சொல்றது, இந்த துண்டீரன்றது ஒரு மண்டலம், இந்த மண்டலத்தால் மண்டலத்தை பார்த்துட்டே போக வேண்டியது வீட்சமான சன்னு அர்த்தம். இது உச்சஸ்தானத்திலேருந்து உயர இருக்கிற ஸ்தானத்திலேருந்து பார்க்கணும்,
பார்த்த பிற்பாடு அது உள்ளுக்குள்ள ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. க்ஷேத்திரம் யாயாஹ க்ஷபித துரிதம் தத்ர சத்யவும் விரதாக்கியம். அந்த தொண்டமண்டலத்துக்குள்ளேயே சத்யவிரத க்ஷேத்திரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருந்துருக்கு. சத்யவிரதம்னு பேருடையதாக இருந்துருக்கு. அந்த க்ஷேத்திரத்துக்கு நீ போகணும்னு சொல்லி சொல்ற, அதை அடைவாயாகன்னு சொல்ற. க்ஷபித துரிதான்னு சொல்லி சொல்லணும். க்ஷபித துரிதம் யார் யாரெல்லாம் அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தை அடைகிறார்களோ அவர்களுடைய பாபங்கள் எல்லாம் போயிடுறதான். ஆகையால சத்யவிரத க்ஷேத்திரம்னு சொல்லி இதுக்கு விசேஷமாக சொல்லப்படுகிறது. இதுல ஹஸ்திகிரி மகாத்மியத்துல சத்யவிரத க்ஷேத்திரத்தினுடைய பெருமைய விசேஷமாக சொல்ற. அது பிரம்மாண்ட புராண அந்தர்கதமானது ஹஸ்திகிரி மகாத்மியம்ன்றது இருக்கு. சுவாமி தேசிகன் ஹஸ்திகிரி மகாத்மியம்னே ஒரு திவ்ய பிரபந்தத்தை சாதிச்சிருக்க, அந்த தமிழ் பிரபந்தத்தை சாதிச்சிருக்க. அதுல இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை பத்தி சொல்ற. பிரம்மாவுக்கு ஒரு ஒரு கால விசேஷத்துல பெருமாளுடைய சாட்சா்காரம் இல்லாத போயிடுச்சு. பெருமாள் பிரம்மா என்ன நினைச்சிருந்தார்னா, பெருமாள் நம்ம அப்பா தானே, நம்ம எப்ப நினைச்சாலும் எங்க பார்த்தாலும் பெருமாளை நாம சேவிக்கலாம் நாம பண்ணலாம்னுலாம் அவர் நினைச்சிருந்து. ஆனா அதாவது பெருமாளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பத்துடை அடியவர் கழியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் என்றெல்லாம் சொல்லிருக்கு. மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். பெருமாளிடத்துல பக்தியோட யார் சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் மெய்யனாகும் அப்படியே இருந்துட்டு இருப்ப, பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். இப்படி ஒரு பக்தி இல்லாத ஸ்ரத்த இல்லாத இருக்கிறவாளுக்கெல்லாம் அவர் அந்த மாதிரி இருக்க மாட்டேன்றத சொல்லி சொல்ற. இந்த மாதிரி வரைச்சே இந்த ஹஸ்திகிரிக்கு ஒரு விசேஷம் இருந்துருக்கு. அந்த ஹஸ்திகிரியை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இதுக்கு சத்யவிரத க்ஷேத்திரம்னு பேர் இருக்கிறபடினால இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்துல பிரம்மா அவர் முதல்ல என்ன பண்ணாருன்னா, தபஸ் பண்ண பெருமாளுடைய சாட்சா்காரம் ஏற்படல. புஷ்கரத்துல போய் தபஸ் பண்றேன், தீர்த்தஸ்வரூபியா பெருமாள் எழுந்தருளிருக்க, அதை அவரால் புரிஞ்சிக்க முடியல. அங்கேருந்து நைமிஷாரண்யத்துல போய் தபஸ் பண்றேன், அங்க காடு அரண்யஸ்வரூபமாக பெருமாள் எழுந்தருளிருக்க, அதையும் அவரால் தெரிஞ்சுக்க முடியல. இப்படி சரி, இப்படி பெருமாளை சாட்சா்காரம் பண்ணணும்ன்றதுக்காக அவர் அங்கேருந்து வரே. என்ன பண்ணா, எந்த இடத்துக்கு போனாக்க, எந்த இடத்துல தபஸ் பண்ணாக்க பெருமாளுடைய சாட்சா்காரம் ஏற்படும்ன்றதுக்கு தெரியலையேன்னு யோசனை பண்ற. அப்போ இந்த ஹஸ்திகிரின்ற ஒரு தேசம், இந்த பிரதேசம் இருந்துருக்கு. இந்த இடத்துக்கு வந்தவனாக்க அத அந்த இடத்துல வந்தவனாக்க பெருமாளுடைய இங்க தபஸ் பண்ணாக்கா எல்லாம் சத்தியமாயிடும், பலசித்தி ஏற்படும் என்பதாக சொல்ற. அதுதான் இந்த இடத்துலயும் க்ஷேத்ரம் யாயாஹ க்ஷபித துரிதம் தத்ர சத்யவும் விரதாக்கியம். சத்யவிரதாக்கியம் க்ஷேத்ரம் யாயாஹ, சத்யவிரதம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறேன். எத்தனையோ வருஷ காலம் பிரம்மா ஆராதிச்ச எம்பெருமான் எழுந்திருக்கிறதுனால இந்த பாரத தேசத்துல இருந்திருக்கிற இந்த இடத்துக்கு நீ வரணும்னு சொல்லி சொல்ற. இதுக்கு விசேஷம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தர வருக்குமணி அத்திகிரியேன்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்ற. இப்படி சத்யவிரதமான க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு
पत्यौ रोषात् सलिल वपुषः यत्र वाग्देवतायाः सेतुर्जज्ञे सकल जगताम् एकसेतुः सदेवः। பிரம்மா இந்த இடத்துல போய் அஸ்வமேத யாகம் பண்ணி அஸ்வமேத யாகத்தினால பெருமாளுக்கு பிரீத்தியை ஏற்படுத்தி அது மூலமாக பகவத் சாட்சா்காரம் ஏற்படணும்னு ஆசைப்படுறேன். யாகம் பண்ணணும்னாக்க அதுக்கு பத்னி இருக்கணும், பத்னி இல்லாத யாகம் பண்ண முடியாது. அதுக்காக சரஸ்வதி தேவி அவ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துருக்கா, அந்த சரஸ்வதி தேவியை வரவழைக்கிறேன். வசிஷ்டன் அவருடைய குமாரர் தானே, வசிஷ்டரை அனுப்பிச்சு சரஸ்வதியை கூட்டுவான்னு சொல்றேன். இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு விசேஷம் என்ன, காஞ்சியினால ஒரு பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுன்னா, முன்மையுடைய மாசி வெளி யோசையாலும் ஒரு காலும் அழியாத வழகினாலும் மண்மகளார் கலங்காரம் என்ன மண்ணும் மதில் கச்சி நகர் கண்டு மகிழ்ந்துட்டானே. மண்மகளார் அலங்காரம் என்ன மண்ணு, மண்மகளாருக்கு பூமிக்கே அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம்னு அந்த கட்சி நகரை நினைச்சு, அந்த சத்யவிரதம்ன்ற ஒரு அந்த க்ஷேத்திரம் இருக்க அதை நினைச்சு மதில் கட்சி நகர் கண்டு மகிழ்ந்துட்டானேன்னு அந்த கட்சி நகரை பார்த்து பிரம்மாவே ரொம்ப சந்தோஷப்பட்டேராம். அப்ப சந்தோஷப்பட்ட பிற்பாடு அவர் யாகம் பண்றதுக்கு தீர்மானம் பண்ணிட்டு யாகம் பண்ணச்சு வசிஷ்டரை கொண்டு அந்த தன்னுடைய பத்னியாக இருக்கிற சரஸ்வதிய கொண்டு கூட இருக்கும்படியாக யாகத்துக்கு வரணும் இல்லையோ அதுக்காக கூட்டு அனுப்புகிறேன் வசிஷ்டரிடத்துல. காமங்கள் பல கொண்ட வேதங்கொண்டு கைதவமே செய்வார்க்கு காணகில்லா பூமங்கை கேள்வனை நான் கண்டு போற்ற புண்ணியத்தின் நிகரில்லா விரதம் பூண்டேன். காமங்கள் கழிவதன் முன் சடக்கன போய் தன்னகத்தில் தனியிருந்து தவம் செய்கின்ற நாமங்கை வந்திட நீ அழைப்பாய் என்று நன்மகனை நான் முகந்தான் அவிந்திட்டானே. நன்மகனை நான்முகன், நான்முகன் பிரம்மா தன்னுடைய மகனாக இருந்திருக்கிற வசிஷ்டரை அனுப்பிச்சு வச்சாராம். ஒரு காலத்துல பிரம்மாவனுடைய சபையில தேவர்கள் மகர்ஷிகள் எல்லாரும் இருந்துருக்காளா. அப்படி இருக்கச்சே லக்ஷ்மி சரஸ்வதி வேற ரெண்டு பேருக்குள்ள யார் உயர்ந்தவாள்னு ஒரு விவாதம் வந்துதான். அப்போ பிரம்மா சொன்னேராம், தயக்கமில்லாத ஒரு வார்த்தை சொல்லிட்டேராம், பெருமாளுடைய திருமார்புல நித்தியவாசம் பண்ற மகாலட்சுமி தான் எல்லார காட்டிலும் உயர்ந்தவள் என்று சொல்லிட்டேராம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே சரஸ்வதிக்கு கோபம் வந்துட்டான். உடனே அவ என்ன பண்ணிட்டா, தன் அம்சமா பூமியில பிரிகின்ற அந்த சரஸ்வதி நதினு இருக்க அந்த நதியில அங்க போயிட்டாளாம். இப்போ பெருமாள் என்ன பண்றேன்னா, இந்த சரஸ்வதி வசதியா கங்கை வசதியான்னா, பெருமாள் திருவடியிலேருந்து வந்ததாக இருந்திருக்கிற கங்கை தான் வசதின்னு சொல்லிட்டார். இதனாலயும் இன்னும் கோபம் அதிகமா போயிடுச்சு. அதனால சரஸ்வதி அந்த சரஸ்வதி நதி கரையிலேயே தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். இப்படி தபஸ் பண்ணின்னு இருக்கிற இது ஒரு பிரணய கலகம் ஊடல். அந்த சரஸ்வதி தேவிய யாகம் பண்றதுக்காக ஐச்சம் வரணுன்றதுக்காக பிள்ளைய விட்டு வசிஷ்டரை விட்டு அனுப்பிச்சாலாம். வசிஷ்டரும் போய் பிரம்மா யாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ வரணும்னு சொல்லி சொல்ற. ஆனா அவ வரல, அவ வராததுனால அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா, அந்த கோபம் முடியல அதையெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. சொன்னதுனால இவர் என்ன பண்ண, சரி நீ இல்லாட்டா போற, சாவித்திரின்னு ஒரு பிரம்மாவுக்கு இன்னொரு மனைவி இருக்கா, அவளை வச்சுட்டு யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டு, இப்ப சாவித்திரிய வச்சுட்டு யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டே பிரம்மான்ன உடனே இவருடைய கோபம் ரொம்ப ரொம்ப அதிகமா போயிட்டு, அப்ப இந்த யாகத்தை இந்த சரஸ்வதி ஒரு வேகவதியா ஆயிடுறா. பிரிய நதி அதிவேகமான பிரவாகத்தோட வந்து அந்த யாக பூமியை பிரவேசிச்சு அந்த யாகத்துல இருக்கிற அக்னி மொத்தத்தையும் அணைச்சுடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி வராளாம். இதுக்கு கலகம் பண்றதுக்கு நாரதர் இருக்கே, இந்த நாரதர் வார்த்தையை கேட்டு இவள் ஓடி வரா அங்கிருந்து.
அன்ன வடிவாளதையும் அண்ணனடையாடு எருமன்னவர் சேரி வருவாள் அத்தனையன் அத்தனையன் உதித்தனையத்திதன ஒத்தி புரியான் அண்ண நடவிடா நடமிதன்ன நடவா நடுவு நண்ணுகுவடேறி இழிவான். இது இந்த பாசுரமே அற்புதமான பாசுரம். இப்படி அவள் எப்படி வரான்னு சொல்லச்சே, இந்த நதிகள்லாம் ஏத்த இறக்கத்தோட வருமே, அதே மாதிரியான ஒரு அந்த விருத்தத்துல இந்த பாசுரத்தை வச்சிருக்க. அச்சுதனனை தன் விலத்தி செயர்த்த வகை அச்சுதனுகிறான் அணுகினாள்னு இவள் வந்தவளாக ஆறான. இப்படி இவள் வேகமா வர வந்தாக்க அந்த யாகமே கெட்டு போயிட போறது, என்ன பண்றதுன்னு பிரம்மாவனிடத்துல ஒரு பிரீதி. பத்யோ ரோஷா சலில வபுஷா யத்ர வாக்தேவதாயாஹ சேதுர்ஜக்ஞே சகல ஜகதாம் ஏக சேதுஹ சதேவஹ. பத்யோ ரோஷாத், கணவனிடத்துல இருக்கிற ஒரு கோபத்தினால அவன் அங்கேருந்து ஓடி வர யஜ்ஞபூமிய அப்படியே நினைச்சோன்னோ என்ன சொல்ற, சலில வபுஷகா சலிலம் ஜலமேவ மூர்த்தி, ஜலமே ஒரு சரீரமாக கொண்டு அவ வேகமா வர. வாக்தேவதாயாக அந்த சரஸ்வதிக்கு சேதுகு ஜக்ஞே, அவளை தடுக்கிறதுக்காக உண்டான ஒரு சேதுவை கட்டிட்டேறான் பெருமாள். யாருன்னா சஹா தேவஹா திவ்யோ தேவயேகோ நாராயணஹா என்றெல்லாம் போற்றப்படுகிற அந்த நாராயணன், சகல ஜகதாம் ஏக சேத்து, லோகம் மொத்தத்துக்கும் இவர் தான் சேதுவாக இருந்துருக்க. அமிர்தசிய ஏக சேத்துன்னு சேத்து சப்தம் ரெண்டு அர்த்தத்துல வருது. ஒரு அர்த்தம் அணைன்றது அர்த்தம், இன்னொரு அர்த்தம் கூலாந்தர பிராபகத்துவம், ஒரு ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போக வைக்கிறது இருக்க, அது சேத்து சப்தத்தினால வரக்கூடிய அர்த்தம். அது பெருமாள் அவரே பிராபகனாகவும் பிராப்பியனாகவும் இருக்க, அடையப்படுபவராகவும் அவர் தான் இருந்துருக்க, அடைவிப்பவராகவும் அவர் தான் இருந்துருக்க. ஜெகத் ஏக சேத்து சகா தேவகா சேத்து ஜக்ஞே, அவர் சேத்துவாக ஆனேர்னு சொல்ற. வேகா சேத்து ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் அந்த யசோக்தகாரி விஷயமாக சுவாமி தேசிகன் சாச்சிருக்க. அந்த வேகா சேத்து ஸ்தோத்திரத்துல சொல்லச்சே, ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலே சதிருஷ்யதே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகான்னு ஏக சேதுன்னு சொல்றதுனால உபாய பாவம் பலமாக ஹஸ்தி மத்தியத்துல, அதாவது திருவத்தி மலையில தேவ பெருமாளாக இருந்துள்ளிருக்க, உபாயமாக பிராபகனாக இங்க பெருமாள் யசோக்தகாரியாக பெருமாள் எழுந்திருக்கிறாம். ஜயதி ஜெகதேக சேது வேகவதி மத்திய லட்சிதோ தேவஹா பிரசமேதி அப்பிரஜானாம் பிரதிதான் சம்சார ஜலதி கல்லோலான். ஜயதி ஜெகதேக சேது, லோகத்துக்கெல்லாம் அவர் ஒருவர் தான் சேதுவாக இருந்திருக்கேன், ராணையாக இருந்திருக்கேன். வேகவதி மத்திய லட்சிதோ தேவஹா, வேகவதி தீரத்துக்கு நடுவுல இருந்திருக்கிறவர் அவர் சேதுவாக இருந்திருக்கிறவர். பிரசமேதி அப்பிரஜானாம், இந்த ஜனங்களுடைய சம்சாரமாகிற ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் இருக்க, அதெல்லாம் தாண்டதுக்காக வழி பண்ணுவராக இருந்திருக்கிறவர். அப்பேற்பட்ட பெருமாள் விபாத்துமே சேதசி விஷ்ணு சேதுன்னு சொல்லி அந்த சேது சப்தத்தினால சொல்றவர். இப்படி அந்த சேதுவாக இருந்திருக்கிற எம்பெருமான் சேதுஹு ஜக்ஞே, அவர் எம்பெருமானே சேதுவாக ஆனார் என்று சொல்றார். இப்படி சகல ஜகதாம் ஏக சேது சதேவகா, அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அங்க இருக்கே அந்த இடத்துக்கு துண்டீரம் மண்டலத்துல அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு நீ போக வேண்டியது என்று சொல்ற. இதுக்கப்புறமா இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியங்கள், அங்க இருக்கிற விசேஷங்கள், அங்க பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கு என்கிற விஷயங்கள்லாம் சொல்ல போறேன். அந்த விஷயங்கள்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைய தினத்துல இது வரைக்கும் இருந்து
அந்த வேகா சேது எம்பெருமானுக்கு உண்டான அவருடைய அனுகிரகத்துக்கு நாம் எல்லாரும் பாத்திரமாகணும்னு சொல்றது. இதே ஹத்திகிரி மாகத்தினத்திலேயே வேகா சேது எம்பெருமானுக்கு ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்ற. இங்க என்ன எப்படி எழுந்திருந்த, இவள் சரஸ்வதி தேவி வேகமா வேகமா வராளாம். இப்படி வரச்சு அன்று நயந்த அயமேகமா வேள்வி போன்ற உரையணங்கு பூம்புனலாய் கன்றி வர வகதியருள் செய்து தனையனான அருள் செய்தனையான் தாதை அரவணையான் தான். அப்பொழுது அந்த பிரம்மாவனால செய்யப்பட்ட அசுமேதம்ன்ற ஒரு யாகம், பெரிய யாகம், அந்த யாகத்தையே அழிந்து போகும்படியாக வாக்தேவதையாக இருக்கிற சரஸ்வதி பெரிய நதியாக ஓடி வரா. அப்ப வரச்சே உலகுக்கெல்லாமே தந்தையாக இருந்திருக்கிற அரவணையான், ஆதிசேஷனை பள்ளியாக கொண்ட அந்த எம்பெருமான் ஆதி ஐயனுக்கு அந்த பிரம்மா சிருஷ்டிகாரணமாக இருந்திருக்கிற பிரம்மாவின் மீது ஒரு கருணை கொண்டு அவரே அணையானார் என்று சொன்னார். தரணையின் மன்னி அயனார் தனித்தவங்காத்தவிரான் கருணையனும் கடலாடி திருவனை கண்டதற்பின் திறனரகண்ணிய சித்திரகுத்தந்தரித்து வைத்த சுருணையில் ஏறிய சூழ்வனை முற்றும் துறந்தனமே. இந்த மூணு லோக்கத்துல இருக்கிறவாளும் அந்த அணைய பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறாளாம். அணைய பார்த்துன்னா எம்பெருமான பார்த்து சந்தோஷப்படுறாளாம். அந்த யதோக்த காரியாக ஆதிசேஷன் மேல பெருமாள் அந்த இடத்துல அப்படியே படுத்துட்டேராம். அந்த அசுமேதத்தை ரக்ஷணம் பண்ணின எம்பெருமான் பெரிய உபகாரம் பண்ணினவர். அவர் தான் கருணை எனும் கடல் ஆடின்னு, அந்த கருணையாகிற ஒரு கடல் ஆடி திருவணை கண்டதற்பின் அந்த அணையை சேவிச்ச பிறகு யாரானா ஒருத்தர் போய் அந்த யதோக்தகாரி பெருமாளை போய் சேவிச்சாள்னாக்க சேவிச்சுட்டு திரும்பி வரச்சே நரகு திரள் சித்திரகுத்தன் திரித்து வைத்த சுருணையில் ஏறிய சூழ்வினை முற்றும் துறந்தனம். யதோக்தகாரிய பெருமாளை சேவிச்சுட்டு ஒரு பிரதட்சிணமா வந்தமானாக்க ஒரு பெரிய லக்ஷர் ஒண்ணு கீழே வந்து விழுமா துபில்னு வாசப்படியில வரச்சே. அது என்னதுன்னா, இத்தனை காலமா நாம பண்ணின பாபங்கள், பாபங்களுக்கு உண்டான சிக்ஷைகள் இதெல்லாம் சித்திரகுப்தன் எழுதி வச்சிருக்கானா, கணக்கு வைச்சிருக்கிற ஒரு லெட்ஜர். இந்த யதோக்தகாரி பெருமாளை சேவிச்சாய் போச்சு, இவனுடைய பாபங்கள்லாம் போயிட்டு இந்த லெட்ஜரை இங்க வச்சிருந்த இடத்த அடிச்சுட்டு இருக்கு, இனிமே இது காரியம் இல்லைன்னு தப்புன்னு கீழே போட்டு விடுறான்னா. அதான் இங்க சொல்லி சொல்ற, சித்திரகுத்தின் சுருணையில் ஏறிய வினை முற்றும் அந்த மொத்த பாபங்களும் இல்லாமல் போயிடும் என்பதாக அந்த யதோக்தகாரி பெருமாளுடைய விசேஷத்தை சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட யதோக்தகாரி பெருமாளுடைய அனுகிரகத்தினால இப்ப பிரம்மோத்சவம் நடந்துருக்கு, இன்னைக்கு துவாரசாராதனம் நினைக்கிறேன் முடிஞ்சிருக்கு. இப்போ அற்புதமான சேவை, பெருமாள் ஆச்சரியமா எழுந்துள்ள இருப்ப, அவருடைய அனுகிரகத்தினால நம்மளுடைய பாபங்களும் போய் நாமளும் பகவத் கைங்கரியத்துக்கு உரியவர்களாக ஆக வேணும்னு பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.